வெல்கம் டு ரேபிட் ஃபைட் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 8th தமிழில் 5th யூனிட்டில் செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம், அதாவது உரைநடை பகுதி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பாடத்தோட தலைப்பு நாட்டுப்புற கைவினை கலைகள். நாட்டுப்புற கைவினை கலைகள், இந்த பாடம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம நுழையும் முன்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கலைனா என்ன, கலையோட இயல்புனா என்ன, அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம கண்ணுக்கும் சரி நம்மளோட கருத்துக்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்று தான் என்ன அப்படின்னா கலை. நம்ம பார்க்குறப்பே சரி, அல்லது வந்து நம்ம கருத்துக்களுக்கு நல்ல விஷயத்துக்கும் நமக்கு சந்தோஷம் தரணும், அதே மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது இருக்கணும். நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய ஒன்று தான் கலையோட இயல்பு அப்படின்றத நமக்கு எதில் கொடுத்துருப்பாங்க, நுழையும் உள்ள கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஒவ்வொரு கலையை பற்றியும் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்க்கலாம். உலகத்திலேயே ரொம்ப பழமையாக இருக்கக்கூடிய கலைகளில் ஒன்று தான் என்ன அப்படின்னா மண்பாண்ட கலை. எனது மண்பாண்ட கலை. நெக்ஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு படம் நம்ம என்ன பார்த்துருப்போம், சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்துருப்போம். இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதில் நிறைய மண்பாண்டங்கள் என்ன இருந்துச்சு, என்ன எழுத்து யூஸ் பண்ணாங்க, எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்றது எல்லாமே நம்ம படிக்கிறோம். அப்போ சிந்து சமவெளியை பற்றி அகழ்வாராய்ச்சி செஞ்சப்ப நிறைய பானை ஓடுகள் கிடச்சிச்சு அப்படின்றது நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் நிறைய முதுமக்கள் தாளிகள் கிடச்சிச்சு. அதுவுமே என்னன்னா மண்ணால் செய்யக்கூடிய ஒரு பெரிய வகையான ஒரு பானை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நாகை மாவட்டத்தில் செம்பியன் கண்டியூரில் நிறைய மண் கலங்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு கூட மதுரையில் நிறைய இடங்களில் முக்கியமாக கீழடியில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அகழ்வாராய்ச்சி நடக்குது. அங்கே வந்து சுடுமுன் பொருட்கள், அதாவது சுட்ட மண்ணால் செஞ்ச பொருட்கள் நிறையா வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் இருந்தே சிந்து சமவெளி நாகரிகம் தான் நம்ம ஃபஸ்ட்டு நாகரிகமாக ஹிஸ்ட்ரியில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ அதில் இருந்தே இன்றைக்கு வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா மட்பாண்ட கலை அப்படின்றது இருக்குது அப்படின்றதான் நமக்கு வந்து இந்த பேராகிராஃபில் வந்து கொடுக்குறாங்க. இந்த மட்பாண்டம் அப்படின்றதுக்கு என்னெல்லாம் நம்ம சொல்லுவோம், பானைன்னு சொல்லுவோம், சட்டி, இதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் இதுக்கு நிறைய பொருள்கள் வந்து இருக்குது. அதாவது மண்பாண்டம் அப்படின்றது பானை சட்டி மட்டும்தானா, மண்ணால் செய்யக்கூடியது பானையும் சட்டியும் மட்டும்தானா கிடையாது. நிறையா வந்து செய்கிறாங்க. மண்ணாலேயே அடுப்பு செய்கிறாங்க, மண்ணாலேயே அகல் விளக்கு, நம்ம கார்த்திகை தீபம்லாம் ஏற்றிருப்போம், அப்போ அகல் சட்டி தான் வச்சோம். அதெல்லாம் என்னது, மண்ணாலேயே செய்யக்கூடியது. இப்போ மண்ணால் செய்யக்கூடிய பொருட்கள் நமக்கு வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா குடம், தோண்டி, களையம், கடம், மூடி, உலக்கு, அகழ், உண்டியல், அடுப்பு, தொட்டி அப்படின்னு சொல்லி இத்தனை பொருட்கள் வந்து இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், அந்த ஃபஸ்ட் பேஜில் மண்பாண்டம் தான் இருக்கிறதுலே பழைய கலைகளில் ஒன்று மண்பாண்ட கலை அப்படின்றது பார்த்தோம். அது சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்து இன்றைக்கி நடைபெறக்கூடிய கீழடியில் நடக்கக்கூடிய ஆராய்ச்சி வரைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா அது மண்பாண்டம் தான். மண்ணால் செய்கிறப்ப பானை சட்டி மட்டும் தான் செய்வாங்களானா கிடையாது, தட்டு செய்கிறாங்க, அடுப்பு செய்கிறாங்க, அகல் செய்கிறாங்க, களையம் செய்கிறாங்க, உலக்கு செய்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே எது எது மேக்ஸிமம் செய்ய முடியுமோ எல்லா விதமான பொருட்களையுமே மண்ணால் செய்கிறாங்க அப்படின்றத நமக்கு ஃபஸ்ட்டு பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம உடனே நம்ம மண்பானை மண்ணால் செஞ்ச பொருளை நம்மளால் செய்ய முடியுமானா, செய்ய முடியாது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பள்ளம் தோண்டுவாங்க. நல்ல ஒரு பள்ளம் தோண்டி அது ஃபுல்லாக களிமண் போட்டு நெப்பிடுவாங்க. அந்த களிமண்ணை ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த களிமண் நல்லா மண்ணில் ஊறி இருக்கும்ல, அந்த களிமண்ணோட கொஞ்சம் மணல், கொஞ்சம் சாம்பல் இதெல்லாம் போட்டு நல்லா என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த மண்ணை நல்லா பக்குவப்படுத்துவாங்க. என்ன, மொதல் ஒரு குழி தோண்டி களிமண் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வைப்பாங்க. ஊறினதுக்கப்புறமா மணல் சாம்பல் இதெல்லாம் போட்டு இந்த மண்ணை என்ன செய்வாங்கன்னா நல்லா வந்து பக்குவப்படுத்துவாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா பானை செய்யக்கூடிய சக்கரத்தை வச்சு நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா பானையை வந்து வணப்பாங்க. இந்த பானை செய்யக்கூடிய சக்கரத்துக்கு என்ன பேர் அப்படின்னா திருவை. என்னது திருவை, இந்த திருவையை வேகமாக சுத்த என்ன ஆகும் அப்படின்னா மண்ணை தூக்கி சென்டரில் வச்சுருப்பாங்கல்ல, அப்போ வேகமாக சுத்த என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கையால் வேற அதை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கையை வச்சு அந்த ஷேப்புக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றதான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஃபைனலாக என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த சக்கரத்தில் இந்த இடத்துல இருந்து அந்த பொருள் உருவாகியிருக்கா, ஃபைனலாக ஒரு நூல் அல்லது சின்ன ஏதாவது ஒரு ஊசி இதை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த சக்கரத்துலேருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஓட்டை விழுகாத மாதிரி லைட்டாக அப்படி கட் பண்ணுறப்போ மண் வந்துடும். அது மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா மண்பாண்ட பொருட்களை வந்து தயாரிக்கிறாங்க, இப்படி தான் உருவாக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பானை செய்கிறத பானை வணைதல் அப்படின்னு சொல்லணும். பானை செய்கிறத பானை வணைதல் அப்படின்னு சொல்கிறது தான் மரபு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, பானையை வந்து இப்போ என்ன செஞ்சாங்க, களிமண் போட்டு நல்லா கையாலேயே ஷேப் கொண்டு வந்து சக்கரத்தை வச்சு திருவையை வச்சு சுற்றி ஒரு பானையை வந்து உருவாக்கியாச்சு. இப்போ இது காயணும்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு அதாவது ரொம்ப ஈரமாக இல்லாமல் ஓரளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமா தட்டு பலகைன்னு ஒரு பலகை வந்து வச்சுருப்பாங்க. அதை வச்சு என்ன செய்வாங்கன்னா, ஓரளவு காஞ்ச அதாவது மேக்ஸிமம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு காஞ்ச அந்த பானையை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா தட்டுவாங்க. தட்டி 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 எங்கேயாவது கேப் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அந்த பானையை ஃபுல்லாக என்ன செய்வாங்கன்னா தட்டி 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 ஓட்டை இல்லாமல் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஓட்டை இல்லாத மாதிரி நல்லா பக்குவமாக என்ன செய்வாங்க அப்படின்னா நல்லா தேட்டி நல்லா தட்டி அதுக்கப்புறமா என்ன செய்வாங்கன்னா நல்லா தேய்ச்சி அதை வந்து பளபளன்னு இருக்கிற மாதிரி அந்த பானையை வந்து மெருகேற்றுவாங்களாம். அதை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மண்பாண்டம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத எல்லாமே பார்த்தோம். இப்போ நிறைய இடங்களில் மண்பானை உணவு, மண்பானை சமையல் அப்படிலாம் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, மண்பானையில் சமைக்கிற உணவு நமக்கு உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யார் வீட்லேயும் மண்பாண்டங்கள் வந்து இருக்கிறது இல்லை, அப்படி இருந்தாலுமே ரொம்ப ரேரு தான். அப்போ மண்பாண்டங்களோட பயன்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப வந்து குறைஞ்சி போயிருச்சு. ஒரு சில இடங்களில் தான் மண்பாண்டங்கள் இருக்குது, அதாவது சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யக்கூடிய இடங்கள் அல்லது வந்து என்னென்னா திருவிழாக்களில் மட்டும்தான் இந்த மண்பாண்டங்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மண்ணை வச்சு பானை தயாரித்து அதில் எப்படி சமைக்கிறது, சமைச்சா என்ன ஆகும் அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். மண்ணால் இதை மட்டும்தான் செய்ய முடியுமானா கிடையாது. மண்ணை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா சிற்பங்களை கூட நம்ம செய்யலாம். அதுதான் சுடுமண் சிற்பக்கலை. டெரக்கோட்டா அப்படின்றத ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். டெரக்கோட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, மண்ணை வச்சு ஏதாவது ஒரு விலங்கு மாதிரியோ பறவை மாதிரியோ பொம்மை மாதிரியோ அல்லது நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு அலங்கார பொருள் மாதிரியோ செய்யக்கூடியதான் டெரக்கோட்டா. மண்ணை வச்சு நம்ம பானை செய்கிறது இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஏதாவது ஒரு உருவம், நமக்கு பிடிச்ச உருவமோ ஏதாவது ஒரு உருவத்தை செய்யக்கூடியதான் என்ன அப்படின்னா டெரக்கோட்டா. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எப்படி மண்பாண்டங்களை எப்படி செஞ்சாங்களோ, மண்பானைகளை எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த சிற்பங்களெல்லாம் செஞ்சு சுடுமண்ணை வச்சு அதை சூளையில் போட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா நல்லா சுட வச்சு எடுப்பாங்க. இந்த மாதிரி சிற்பக்கலைகளும் பழங்காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சொன்னோம்ல குதிரையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு, இந்த குதிரையெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா, ஒன்று வீட்டில் நல்லா டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுக்கு அல்லது பெரிய பெரிய மாளிகைகள் அரண்மனைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா நல்ல ஒரு காட்சி பொருள் மாதிரி வைப்பாங்க. இன்னும் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இந்த மண் குதிரை அல்லது வந்து மண்ணால் செஞ்ச ஏதாவது ஒரு பொருளை வந்து வேண்டி என்ன செய்வாங்கன்னா காணிக்கையாக வந்து படைப்பாங்க. மண் குதிரையெல்லாம் நிறையா இடங்களில் படைக்கிறது வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி மண்ணால் செஞ்ச சிற்பங்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா வேண்டி வந்து என்ன செய்வாங்கன்னா கோயிலை வந்து காணிக்கையாக வந்து செலுத்துவாங்க. அதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் குதிரை சிற்பம் செய்து வைப்பதாக வேண்டிக் கொள்வது உண்டு. இன்னைக்கு வரைக்குமே இந்த பழக்கம் வந்து இருக்குது. நம்ம வேண்டினது நடந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா நான் குதிரை செஞ்சு உன் கோயிலை வந்து சாட்டுறேன் அப்படின்ற மாதிரி நேர்த்தி கடன்லாம் வைப்பாங்க. அப்போ இன்னைக்கு வரைக்குமே இந்த கலை வந்து இருக்குது அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மட்பாண்ட கலைகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்ன அது, மூங்கிலால் ஒரு அம்மா வந்து கூட வந்து முடஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ மூங்கிலை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, மூங்கிலை வச்சு கூட நிறையா பொருட்கள் வந்து நம்ம தயாரிக்கலாம். என்னென்ன பொருட்கள்லாம் தயாரிக்கலாம் அப்படின்றத நமக்கு ரெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. மட்டைக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரைத்தட்டி, தெருக்கூட்டும் தொடப்பம், மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய், இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பொருட்கள், பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமானம் முதற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னா மூங்கிலால் வந்து தயாரிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு பிறந்த குழந்தையில் பயன்படுத்தக்கூடிய அந்த விளையாட்டு சாமானத்தில் இருந்து இறந்தவங்களை தூக்கிட்டு போகக்கூடிய அந்த பாடை வரைக்கும் மூங்கிலால் நிறையா பொருட்கள் வந்து செஞ்சு நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பிறந்த குழந்தை கையில் இருக்கக்கூடிய அந்த கிளுகிழுப்பையில் இருந்து இறந்தவங்களை தூக்கிட்டு போகக்கூடிய பாடை வரைக்கும் நிறையா பொருட்களை வந்து என்ன செய்கிறாங்க, மூங்கிலால் செஞ்சு விற்கிறதா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருமணத்துக்கெல்லாம் முன்னாடி காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா சீர் கொடுப்பாங்க. இன்றைக்கி வரைக்குமே சீர் கொடுக்குறாங்கல்ல, ஆனால் இன்னைக்கு சீர் கொடுக்குறப்ப என்ன செய்கிறாங்க, தாம்பாள தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அன்னைக்கு காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா சீர் கொடுக்கறதுக்குன்னே நிறையா சீர்கூடைகள் வந்து விற்பாங்க. அந்த சீர்கூடைக்குள்ளே தான் அந்த சீர் கொடுக்கக்கூடிய அந்த துணி, பழம், பலகாரம் இதெல்லாம் வச்சு வந்து கொடுப்பாங்க. சீர்கூடைகள்னே இதுக்கு வந்து இருந்திருக்கு.
நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து முறம் அப்படின்றது நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்? அரிசியை புடைக்கிறதுக்கு அல்லது வேறு ஏதாவது வந்து புடைக்கிறதுக்காக தான் என்ன செய்கிறோம், முறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் முன்னாடி காலத்தில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, கடவுள் வழிபாட்டப்போ அப்போ மட்டும், அதாவது சாமிக்கு ஏதாவது படைக்கிறோம் அப்படின்றப்ப மட்டும் வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் வச்சு சாமிக்கு வந்து முறத்தில் வச்சு படைப்பாங்களாம். இன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து அப்படிலாம் படைக்கிறது கிடையாது, தாம்பாளத்தட்டில் எல்லோரும் வந்து வைக்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றதாக எது இருந்திருக்கு அப்படின்னா, மூங்கிலால் செய்யப்பட்ட முறங்களும் இருந்திருக்கு. வேற பாய்களில் நிறையா வகையான பாய்கள் வந்து இருக்குது. குழந்தைகளை படுக்க வைக்கக்கூடிய அந்த பாயோட பேர் தடுக்கு பாய். என்ன பாய்? தடுக்கு பாய். நம்ம பந்தி ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் போனோம்னா பாய் போடுறாங்களா, அது என்ன பாய்னா பந்தி பாய். பந்தியில் போடக்கூடிய பாய் பந்தி பாய். நம்ம நார்மலாக உட்கார்றதுக்கு படுக்கிறதுக்கு விரிக்கக்கூடிய அந்த பாய் வந்து திண்ணை பாய். திருமணத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய பாய் வந்து பட்டுப்பாய். முஸ்லீம்ஸ் வந்து ப்ரேயர் பண்ணுறப்போ ஒரு பாய் விரித்து அதில் தான் ப்ரேயர் பண்ணுவாங்க, அது என்ன அப்படின்னா தொழுகை பாய். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாய்கள்லையும் நிறைய வகைகள் வந்து இருக்குது அப்படின்றத நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பாயை பற்றி புறநானூர்லேயும் ஒரு ஒரு அடி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கூம்போடு மீப்பாய் களையாது அப்படின்ற ஒரு லைன் வந்து இருக்குது. பாயை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா புறநானூறு. பாய் படுக்கக்கூடியது அல்லது குழந்தைகளுக்கு விரிக்கக்கூடியது, திருமணத்தப்போ, பந்தியப்போ, தொழுகையப்பன்னு சொல்லி ஒவ்வொரு விதமான பாய்கள் வந்து பயன்படுத்துகிறோம்ல, இந்த பாயை பற்றின செய்தி எதில் இருக்குன்னா புறநானூறு. பாவரிசை புறநானூறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தோம்ல திருமணத்துக்குன்னு பயன்படுத்தக்கூடிய அந்த பாயோட பேர் என்னது, திருமணத்துக்குன்னு பயன்படுத்தக்கூடிய அந்த பாயோட பேர் பட்டுப்பாய் அப்படின்றத பார்த்தோம். இந்த பட்டுப்பாய் அப்படின்றப்ப அது எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மணப்பெண் மணமகன் ரெண்டு பேரோட பேரையுமே அதில் வந்து பொறிச்ச மாதிரி அந்த பாயை வந்து உருவாக்குவாங்க. அதாவது மணமக்கள் இருக்காங்கல்ல, இவங்களோட பேர் இருக்கிற மாதிரியே அந்த பாயை வந்து தயாரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எப்படி சாரியில் வந்து பட்டு சாரியில் மணமகனோட பேரும் மணப்பெண்ணோட பேரும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி பாயிலையும் அந்த காலத்துலேருந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரெண்டு பேரோட பேர் இருக்கிற மாதிரி, குத்து விளக்கு, மயில், பூ இதெல்லாம் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா பட்டு பாயை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேற எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா பனையோலைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. பனையோலைகள், பனையோலைகள்னாலே நமக்கு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது இலக்கியங்கள். பழந்தமிழர்கள் நிறைய இலக்கியங்களில் எதில் தான் எழுதுனாங்க, பனையோலைகளில் தான் எழுதுனாங்க. பனையோலைகளை எழுதுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தினாங்கன்னா கிடையாது, நிறையா பொருட்கள் வந்து செஞ்சுருக்காங்க. கிளுகிழுப்பை செஞ்சுருக்காங்க, பொம்மை செஞ்சுருக்காங்க, அப்புறம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தொப்பி, ஓலப்பாய், விசிறி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பொருட்களை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பனையோலை மூலமாக செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் கயிறு, கட்டில், கூடை இதெல்லாம் கூட எதை செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நார்லேருந்து செஞ்சுருக்காங்க. அதாவது பனை மட்டை சொல்லுவோம்ல, பனை மட்டையில் இருந்து கிடைக்கக்கூடிய நாரை வச்சு கட்டில், கூடை, கயிறு இத்தனை பொருட்கள் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம முத பார்த்தது மண்பானையை வச்சு பார்த்தோம். அடுத்து இதை பார்த்தோம், நம்ம மண்பானைக்கு அப்புறமா வந்து மூங்கில வச்சு பார்த்தோம், பனையோலையை பற்றி பார்த்தோம். வேறு எதை பற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா பிரம்பு. பிரம்பு அப்படின்றது மூங்கில ஒரு வகை தான், நாணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்பால் என்னென்ன பொருட்கள் செய்கிறாங்க அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கட்டில், ஊஞ்சல், நாற்காலி, மேசை, பூக்கோடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, அர்ச்சனை தட்டு, வெத்தலை பெட்டி அப்படின்னு சொல்லி நிறையா பொருட்களை வந்து பிரம்பலாலேயே செய்கிறாங்க. பிரம்பு அப்படின்னா குச்சி, குச்சியை வச்சே நிறையா செய்கிறாங்க. பிரம்பு அப்படின்றது ஒரு வகையான தாவரம் தான். இந்த நம்ம எப்படி வந்து இரும்பு உலோகங்களை நல்லா வளைக்கிறோமோ அதே மாதிரி பிரம்பையும் நம்ம என்ன செய்யலாம்னா நல்லா வளைக்கலாம். எப்படி அப்படின்னா பிரம்பு அப்படின்றது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா ஆற்றுல அல்லது தண்ணி ஓடக்கூடிய இந்த இடங்கள்ல இருந்து கிடைக்கும். அது என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பிரம்பை நல்லா தீல காட்டுறப்ப நல்லா சூடாகும்ல, சூடாகணுனேவும் அதை நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து என்ன செய்யலான்னா வளைக்கலாம். எப்படி வளைக்கிறது அப்படின்னா இப்போ இந்த பிரம்பு இருக்குன்னா நல்லா சூடாகினதுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகும்ல, ரெண்டு கடப்பாறைகளுக்கு இடையில வச்சு, இப்போ ரெண்டு கடப்பாறைகள் இருக்குது அப்படின்னா அது ரெண்டுக்கும் இடையில கொடுத்து என்ன செய்யலான்னா நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து வளைக்கலாம். கம்பி மாதிரி இந்த பிரம்பு வந்து வளையுமா, இந்த மாதிரி வளைஞ்சதுக்கப்புறம் அந்த பிரம்பை என்ன செய்வாங்கன்னா தண்ணியில் போட்ட உடனேவும் அந்த மெல்ட் ஆகிருந்துச்சுல அது வந்து நல்லா வந்து இறுகிக்கிறோம். எந்த ஷேப்பில் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோமோ அதே ஷேப்பில் வந்து இருக்கும். எப்படி வந்து இரும்பை வந்து நல்லா சூடாக்கி அதை ஒரு டிசைனாக வளைச்சி நம்ம தண்ணிக்குள்ளே போட்டால் அந்த ஷேப் அப்படியே இருந்துக்குதோ அதே மாதிரி தான் பிரம்புமே அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
இதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, சின்ன சின்ன ஆணிகளை வச்சு அரைஞ்சு, இந்த ஒவ்வொரு பிரம்போடையும் சின்ன சின்ன ஆணிகளை வச்சு அரைஞ்சு ஏதாவது ஒரு பொருளாக வந்து மாற்றுறாங்க. இந்த பிரம்பு அப்படின்னு பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, இந்த பிரம்பு வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது. அதே மாதிரி இந்த பிரம்பால் செஞ்ச நாற்காலி, மேசை, அல்லது வந்து ஊஞ்சல், இதுலலாம் உட்காடுறப்ப, படுக்கிறப்ப இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை வந்து தரும், அதே மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனை வந்து தரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பொருட்கள் வீட்டில் இருக்கிறப்ப வீட்டுக்கும் ஒரு அழகு சேர்க்கக்கூடிய விதத்தில் இந்த பிரம்பால் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து இருக்குது. தெரிந்து கொள்வோம்னா, நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரம்பு அப்படின்றதுனா அது ஒரு கொடி வகை தான். இதோட தாவரவியல் பேர் என்ன அப்படின்னா, கலாமஸ் டொராங். கலாமஸ் டொராங் டோ ரொடாங் கலாமஸ் டொர் ரொடாங் அப்படின்றது தான் இதோட தாவரவியல் பெயர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பிரம்பு யார் கையில் இருக்கும் அப்படின்னா, கலாமாஸ்டரோட கையில் தான் இருக்கும். எதுக்கு நல்லாடாட்டி அடிக்க, கலாமஸ் கலாமாஸ்டர் கையில் தான் யார் என்ன இருக்கும், பிரம்பு வந்து இருக்கும். இது எந்தெந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் இந்த பிரம்பை நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, தண்ணி இருக்கக்கூடிய ஏரியாவில், நிறைய தண்ணி இருக்கக்கூடிய வாய்க்கால வரப்புகளையெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, இது வந்து நல்லா ஒரு சூப்பராக வந்து வளரக்கூடிய ஒரு ஒரு கொடி வகை தான். இது நிறைய எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிகமாக இருக்கு. இது நிறைய இடங்கள்ல வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா, தேவைக்காக தருவிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடம்னா, அசாம், அந்தமான், மலேசியா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம பாடமே என்ன பார்த்தோம், நம்ம கைவினை பொருட்கள் வந்து பார்த்தோம். கைவியால் செய்யக்கூடிய கலைப்பொருட்கள், இது பார்க்குறதுக்கும் நல்லதாக இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லதாக இருக்கும், இதால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் கைவினை பொருட்களும் செய்வோம். மண் பொம்மைகள் செய்கிறது, மரத்தாலேயே பொம்மை செய்கிறது, காகிதம் வச்சு பொம்மை செய்கிறது, தஞ்சாவூர் தட்டு செய்கிறது, சந்தன மாலை, ஏலக்காய் மாலை, மாட்டு கொம்புல வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம்னா, நிறைய கலைப்பொருட்கள் உருவாக்கலாம். கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சங்கு, கிளிஞ்சல், சிப்பி, இதுகளை வச்சு நம்ம நிறையா பொருட்களை வந்து உருவாக்கலாம். கைவினை பொருட்களை உருவாக்குறதுக்கு இதுதான் தேவை அப்படின்றது கிடையாது. நிறையா வேஸ்ட்டை வச்சு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா, நிறைய ஆர்ட்ஸ் வந்து உருவாக்கலாம். அதை தான் நம்ம பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறையா வேஸ்ட்டை வச்சு என்ன செய்யலாம், நிறைய ஆர்ட்ஸ் வந்து நம்ம வந்து உருவாக்கலாம். அதுதான் நமக்கு இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய செய்தி. இப்போ இந்த பாடத்துக்கான நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எது அப்படின்னா, பனையோலைகள். எனது பனையோலைகள். நெக்ஸ்ட்டு, பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும். பானை வனைதல், பானை வனைதல். நெக்ஸ்ட்டு, மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. மட்டும் கூட்டல் அல்ல, மட்டும் கூட்டல் அல்ல. நெக்ஸ்ட்டு, கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கயிற்றுக்கட்டில். கயிற்றுக்கட்டில் என்ன வரும், கயிற்றுக்கட்டில். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இதோட இந்த பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி செயல் பகுதி பார்த்தாச்சு, உரைநடை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம துணைப்பாடம் வந்து பார்க்கணும். துணைப்பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பாடத்தோட தொகைநிலை, தொகாநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கண பகுதி பார்க்கணும். இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பாடம் வந்து முடிஞ்சிடும். அதுக்கடுத்து இந்த பாடத்தில் நமக்கு திருக்குறள் பகுதி இருக்கும், அதையும் நம்ம வந்து பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.